ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் இண்டோ டிபேட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ஜாப் ஆஃபர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, அண்ட் அந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இனி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் இண்டோ டிபேட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த போஸ்டிங்காகன்னு பார்த்தீங்கனாக்கா ஸ்டாஃப் நர்ஸ். அண்ட் இந்த போஸ்டிங்க்கு மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அடுத்தது, இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 18 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 11 வேக்கன்சிஸும், எஸ்சிக்கு 1 வேக்கண்ட்டும், எஸ்டிக்கு 2 வேக்கன்ஸும், ஓபிசிக்கு 2 வேக்கன்ஸும், அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு 2 வேக்கன்ஸும் இருக்குது. அடுத்தது, இந்த போஸ்டிங்கான சேல்ரி பார்த்தீங்கனாக்கா 35,400 டு 1,12,400 ப்ளஸ் வந்து அலோவன்ஸும் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்தது, இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கனாக்கா 21 to 30 இயர்ஸ். ஸோ அந்த ஏஜ்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து ரிலாக்ஸேஷனும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் அன்ரிசர்வ்டு ஆர் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 3 இயர்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி கேட்டகரியில் வரவங்களுக்கு 6 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து, எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டியில் வர்றவங்களுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலையே அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான www.recruitment.itbpolice.nic.in என்ற சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கனாக்கா 200 சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து யாருக்குனாக்கா மேல் கேண்டிடேட்ஸ், அதாவது அன்ரிசர்வ்டு ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸில் வர்ற மேல் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 200 பே பண்ணணும். அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் அண்ட் ஃபீமேல்ஸ் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கனாக்கா 15 September 2022, அன்னைக்கு 11:59 PM நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அடுத்தது, இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.